அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு என்னென்ன பரிசு தொகுப்பு கொடுக்க போகிறாங்க கூட்டுறவு துறையிலிருந்து. எல்லாமே இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்த்தலாம். மார்க்க மாஸ்க் இப்போ நான் பாருங்கள். உங்களுக்கு பொங்கல் பண்டிகை பற்றியும் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள், தமிழக அரசு பற்றி பல்வேறு முக்கிய சலுகைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பார்த்துற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போது தமிழக திருநாளாம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவது வழக்கமாக இருந்துகிட்ருக்கு. இப்போது ரீசண்டாக அதிமுக ஆட்சி காலத்தில் மட்டும் அரிசி, வெல்லம், கரும்பு உள்ளிட்ட பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே 2.15 கோடி குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கப்படுவதாக சொல்லப்படுறாங்க. ஆனால் பொதுமக்கள் பொங்கலுக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டுமில்லாமல் ரூபாய் 1000 கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுறாங்க. இதன் காரணமாக போன 2021 அப்போ பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டும்தான் கொடுக்கப்பட்டாங்களே தவிர பொங்கல் பரிசாக ரூபாய் எதுவும் கொடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டி வந்துட்டுருக்காங்க. இதன் காரணமாக 2023 1000 ரூபாய் வழங்கப்படும் என தற்போது திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுறாங்க. அதாவது 2023 பொங்கல் பரிசு பண்டிகை இதற்காக ரூபாய் 1000 வழங்கப்பட தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டு வராங்க. இந்த 1000 ரூபாய் நியாய விலை கடைகளில் வழங்குவதற்கு பதிலாக வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்த திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுறாங்க. இதனால் மட்டுமே கூட்டுறவுத்துறை சங்க பதிவாளர் சண்முக சுந்தரம் அதிகாரிகளுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குடும்ப அட்டைதாரர்கள் பலருக்கு வங்கி கணக்குகள் இருந்தாலும் ஆதார் இணைக்கப்படாததால் வங்கி கணக்கு இல்லை என தரவுகள் காட்டப்படுவதாக சொல்லப்படுறாங்க. இதனால் மட்டுமே தமிழகத்தில் 1486000 பேர் குடும்ப அட்டைகள் வங்கி கணக்கு விவரங்கள் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ள சொல்லப்படுறாங்க. இதனால் கூட்டுறவு சங்க பதிவாளர் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு வீட்டில் நேரில் சென்று வங்கி விவரங்களை பெற்று பதிவு செய்யும் வங்கி கணக்கு இல்லாதவர்கள் கூட்டுறவு வங்கியில் ஜியோ பேலன்ஸ் கணக்கு தொடங்கவும் தற்போது முடிவு செய்யப்பட்டதாக சொல்லப்படுறாங்க. அதாவது உங்களுக்கு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரூபாய் 1000 தொகை வந்து கொடுக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தற்போது சொல்லப்படுறாங்க. அதே போன்று 21 பொருட்கள் வழங்கப்பட தற்போது திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுறாங்க. நன்றி, வணக்கம்.